சாப்பிட்டியாண்ணா? வெளியால் என்ன சாப்பிட்ட? வடிச்ச சோறு பருப்பிச்சாரா? மத்தியானம் மணியாச்சு, சாப்பாட்டு நேரமா? மணி நாலு. பசியாகலையா? பசியாகாத அளவுக்கு அப்படி என்ன காலையில சாப்பிட்டேன். மத்தியானம் பசிக்கல? இப்போ பசிக்குதா? இன்னைக்கு வேலை கடுசா இருக்குதா? மாட்டா கட்டிட்டு அப்புறம் அதெல்லாம் ஒன்று பண்ணி சாயந்தரம் வச்சேன். சாமி வச்சுட்டு போய் கொஞ்சம் வேற வந்துட்டு கொத்துல அசுமா இருக்கக்கூடாது அப்படின்னு. அது கொத்துனா மழை வந்தால் எதுவும் சோழனா இல்லாமல்ல செம்மு விட்டு அப்படி போதாயிருந்தானே. அது செலவு ஒன்றும் போகிற பாலி இல்லை. சோளம் வச்சா சோளத்தை வச்சா சோத்துக்காகும் ஐயா. ஏஜா ராகி, இந்த குதிரைபாளி, சாமை, காட்டு நெல், அவரை, துவரை, சட்டைக்கொட்டை, பச்சை பயிர், இப்படி பயிர் போட்டால் சோத்துக்காகுமா? கருமாந்திரம் பிடிச்சி சோளத்தை வச்சு எனது கையாகுது. மலைங்கானம் மாரிங்கானமே எங்கே கொடுக்குது? வெங்காயத்து கொடுக்குது. நடதாய போட்டு சாவடிக்குது. நான் ஒரு நடை வந்து மறுபடி உன்னை ஒரு நடவை கூட்டிகிட்டு போய் எனக்கு பாருங்க எத்தனை நடைன்னு. என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறியா ஐயா? என்ன நினச்சேன் உனக்கு ஒரு நடையும் எனக்கு மூணு நடை ஆகுது இல்லையா? அங்கே வந்து அதான் பொருளெல்லாம் இறக்கி வச்சு போட்டு அப்புறம் உன்னையோடையா வந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அந்த மளிகை சாமான தூக்கிட்டு மறுபடியும் நான் வரணும்ல. எனக்கு எத்தனை நடை? உனக்கு இல்லை என்ன ஒரே நடை? எனக்கு நாலு நடை ஆகுதுல்ல. அதை பற்றி யோசிச்சியா என்ற கஷ்டத்தை நினச்சியா? அப்படித்தான் போகிற வாழி வழியில் தண்ணி கிண்ணி உண்டாக குடிச்சிட்டு போகலாங்கிறதுக்கு இப்படியே வரகு வரகுன்னு 5-6 கிலோமீட்டர் நடக்கணும்னா எவன் கையில் ஆகு? பொருளை கொண்டு வர்றது ஒரு நடை, உன்னை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு நடை, திரும்ப பொருள் எடுக்கிறதுக்கு நடை, அதை கொண்டு வந்து ஊடு சேர்த்துறதுக்கு ஒரு நடை. எத்தனை ஒருத்தன் தூக்கிட்டு வருவேன்? 50 கிலோ ஐயா வீட்டு வந்து ஐயா. அப்புறம் ஆனை வந்துருக்குது பாரு. ஊருக்குட்டியில் சாணி போட்டுருந்தாரு, லத்தி போட்டுருந்தது, லத்தி போட்டிருக்குது. சக்கே வருதானே அதான் உனக்கு பாட்டுனுக்கு அதுக்கு போர் கொண்டு விட்டுனே அருமையான போர்வே. எத்தனை டைரி கொண்டு வருவே? போட்டால் தானே உன்னவே பிடிச்சி தின்னு எப்படி ஐயாக்கு? சரி டயரு வேணுமா? நல்லா மொத்தமான டயர் தான் உனக்கு வேணும். வீடியோ சேர்ந்து டயரு அளவு கிழிஞ்சது. 5-6 நாள் நேற்று போட்டிருந்தேன்.
ஓட்டாயிரம் ஓட்டுந்தியா? சரி விடு, தாயை கொஞ்சம் பழசாகும் போதே சொல்லணும் ஐயா. பிரிஞ்ச கடைசியில் சொன்னா இப்போ என்ன கோமணத்தை கட்டிக்கிறியா? அதான் சொல்கிறேன், பொச்சில் புடச்சிருக்குது கோமணமா? கோமணம் தான் இப்படி புடச்சிருக்குதா? சூப்பர் போ, சரி நல்ல டயரை வாங்கிக்கலாம் போடு. சடவையா அடிக்கும் பேண்டி வச்சிருக்குத, அது வராம இருக்கு. மணி இப்படி 4:30 ஆகி போச்சு ஐயா. என்ன நல்லா உடச்சு போட்டுருக்கு பாரு, இந்த இது பாரு ஐயா, இதுன்னு மணி 4:30 ஐயா. போய் சீக்கிரமா பொழுதுக்குள்ள ஓடி வந்துடணும். இப்போ எந்த நேரம் காலமெல்லாம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் நிற்கி. காலையிலையா? 7 மணிக்கேவா? அப்புறம் பயமாக்குதா? 7 மணிக்கு வருது, பொழுது நிற்கி வருது. சரி வா, போயிட்டு இருட்டு கட்டுறதுக்குள்ளே ஓடிடலாம். சக்கரை தூளால் வாங்கியிருக்குது. ஆயால் போய் காஃபி, வீட்டில் சர்க்கரை இருக்குதா? ஒன்றும் இல்லையா? காலைல காஃபி குடிக்கலையா? அப்படியா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கியிருக்குது சர்க்கரை தூள் அதுதானே வாங்கி வேணுங்கிறதெல்லாம் வாங்கியிருக்குது. ஆயால் போய் காஃபி குடிக்க சொல்லி குடிச்சுக்கலாம். சரி நட நட. மிச்சரா? முறுக்கு, மிச்சர், பன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குது. காலையில் பொழுதோட காப்பி வச்சு குடிச்சோம்னா 5-6 முறுக்க மிச்சரம் பன்னு அது ஒன்று தின்னுக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குறேன். ஆ இட்டு பிடிக்குது ஐயோ. மூணு நடை ஆகி போச்சு இல்லையா? இங்க வந்து பார்த்தாதானே தெரியும் நம்ம வளப்பு. ஒரே ராத்திரி கூட தங்க மாட்டாங்க, ஓடி போயிருவாங்க. போதுமல சாமி, கலிகாடு காடுராஜா, சுத்திர காடும் நாமும் புள்ள புள்ள தலைமுறைக்கு வேண்டாம், நம்ம ஓடி போயிடலான் ஓடிடுவாங்க. இட்டு வலிக்கலையே ஜோ? உனக்கு வலிக்கலையா? உனக்கு எப்படி வலிக்கும்? ஒரு நடை எனக்கெல்லாம் 3 நடை. ஹோ அப்பா ஆண்டவன எம்பெருமலை மகாமுனியப்பா. சிக்கன் குருமா, வெஜ் குருமா? சிக்கன் குருமா கொடுங்க. மத்தியானம் சாப்பிடல, வேணுங்கிறத ஒரு நம்பர் வாங்கி சாப்பிடணும். குழம்பு நல்லா கொடுங்க, ஆள் நல்லா குழம்பு சொத சொதன் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆம்லெட் வாங்கிக்கணும், ஆம்லெட் நல்லா வயிறு நம்ப சாப்பிடு. மத்தியானம் வேலைக்கு செஞ்சுட்டு சாப்பிட முட்டேன். மீன் புரோட்டா தின்னலாமலாண்ணா? எனக்கு பசிக்கலையே, நீ சாப்பிடு. நான் பசிச்சே சாப்பிட போகிறேன், பசிக்குது. லேட் ஆயிடுச்சு, மத்தியானம் சாப்பிடலையா? அதனால் இப்போ சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு எதுவும் சாப்பிட முடியாது.
டீ கீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே நடந்து போனோம்னா கரெக்டாக இருக்கு. ராத்திரி ஏதாவது ஊரில் போய் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு வெட்டி செலவு? ஏன் ஆமாம் நீ சாப்பிடு வரணும், நம்ம நீ மத்தியானம் சாப்பிடலாம் நம்ம சாப்பிடு. பரோட்டா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? ம், கறி குழம்பு, கோழி கறி குழம்பு நல்லா இருக்குதா? ஆம்லெட் சொல்லிட்டியா? ஆம்லெட் நல்லா இருக்குதா? ஆம்லெட் தின்ல. அது குழம்புக்கு குழம்பு தனியை திங்காதையா? என்ன பண்ணுறதா? ஆம்லெட்டு தொட்டு சாப்பிடையா? அதுக்கு தான் குழம்பு ஊற்றி இருக்கிறது. குழம்பு தனியாக அவனை சாப்பிடுவேண்ணா? ஆம்லெட்டை குழம்புல தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் குழம்பு நான் ஊற்றுனேன். நல்லாக்கு தான் நல்லா சாப்பிடு. ஆ, நீ ஒரு ஆம்லெட்டும் தின்னு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் ஐயா. நீ தின்னு வருந்தோம்னா சரி, ராத்திரி கீத்திரி எதுவும் சாப்பிட்டுக்கிறேன். மணி அஞ்சாயி போச்சுயா, நான் உன்னை ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னையே நேரமாகி போயிடும், ஆனை கிட்ட சிக்கிக்குவோம். நீ சாப்பிடு, உன் ரெண்டு பரோட்டா வாங்கிக்கோ, சாப்பிடுங்க. இப்போ வயிற்றுக்கெல்லாம் எனக்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எதாக இருந்தாலும் பஸ் வயிற்றுக்கு வந்து பௌத்தில் இடம் இருந்ததுன்னா உரிமையோடு கேட்டு வாங்கி சாப்பிடணும். ம், சாப்பாடெல்லாம் உனக்கு ஆறு வேண்டான்னு சொல்ல மாட்டேன். சரியா? ஆமாம், வீதிக்கு தான் உனக்கு கண்ட்ரோல், சோத்துக்கெல்லாம் உனக்கு கண்ட்ரோல் இல்லை. சரி, ஒரு நம்பிக்கை தான். மூணு பரோட்டா போதுமா ஐயா? இது ஒன்று ரெண்டு வாங்கி சாப்பிடு. யோ போதுமா? நல்லா சுத்தமாக தின்னு பழகிக்கிறேன் ஐயா. சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான் அங்கே பண்ணால் சோத்தோட அனுமதி தெரியும். என்ன சுத்தமாக ஒரு வறுக்கி விடாது சாப்பிட்ற என்ன மறு? சரி, கை கழுவிக்கு போ, போகலாம், நேரமாச்சு போகலாம், போ. காரன் டீ சீக்கிரமாக கொடுங்க. ஆமாம், அதெல்லாம் வேண்டாம் ஐயா. இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிடல. சரி, கொஞ்சம் வகுத்துல போட்டு போகணும்ல, அதான் விஷயம். ரெண்டு டீ மட்டும் கொடுங்க. இப்போண்ணா மழை வர மாதிரி இருக்குதே? ஆமாம், மழை வருமா? வரும். டக்குன்னு டீயை குடிச்சு போட்டு வரும். நம்பிடுதுல பரோட்டா சரியா போச்சா? சரி, டீயை குடி, டீயை குடி. மூணு பரோட்டா ஒரு ஆம்லெட் இருக்கிறேன், போதும். போதுமா? டீ குடி. அப்படி டீயவா? எப்படி கூப்பிடா? பாட்னுக்கு வச்சுட்டு போர்வே? சூப்பரா. பாட்னுக்கு இது, இது உனக்கு, இது பாட்னுக்கு, இந்த போர்வை ஆயா இருக்கு. ஆமாம், எப்படி நம்ம குளிர்காலத்துக்கு ஜம்முனுக்குமா? ஆமாம், இங்கே மழை பற்றா பிடிச்சிருதே. நீங்கள் போனோம், மழை விட்டான்னு ஓடிடலாம். ஆமாம், நல்லா இருக்குதுல்லையே போர்வே? அது போதும். சூப்பரு, அது போதானே. என்னண்ணா தெரியும்லா? நாலு கட்டலாமா? ஆ, அது நாலு கட்டலாண்ணா. ஆ, ரெண்டு சிப்பா? ரெண்டு பேரும் தூக்கிட்டு வர முடியுமா? ரெண்டு சிப்பு, ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்துடுறான். ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா முத்தண்ணி கூட்டி வந்துடலாம் காலையில். ஆளுக்கு ஒரு சிப்பத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு 50 கிலோ, 25 25 ரெண்டு சிப்பம். ஆமாம், காலில் இட்டு வந்துடலாம். ஒரே மட்டும் தூக்க முடியாதல்லவா? ஆமாம், வெங்கிச்சா கனவா இருக்குதா? கரெக்டாக இருக்குதா? ஐயோ, மணி 6 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு ஐயா. ஆமாம், அந்த இறக்கத்துலலாம் பார்த்து போகணும். குழம்பு யாராட்ட தலை குத்திட்டு வயராத?
அதை ஏதாவது கொஞ்சம் பார்த்துப்போம். வெளிச்சமுக்குது போயிடலாம் நம்மளுக்கு என்ன. பௌர்ணமி தனியாயா? நான் தான் சோறு திங்கிற நாய் ஒன்று நாயத்துக்கு என்னையா சொல்றது. கம்மட்டியே குடிச்சு பார்த்துக்கலாமா? உனக்கு ராத்திரிக்கு பசிக்குமா? கம்ப நல்லா தின்னு நல்லா இருந்திருக்கு. என்ன பண்றது, இப்போ பசிக்கல. நைட்டு வெடி வரைக்கும் எப்படி மறுபடி பசி எடுத்ததுன்னா என்ன பண்றது? சோறு என்னத்து ஆக்சன் என்னத்தாக்கா ஐயா வீட்டு கட்டினதுக்கு அப்புறம் எதாவது பண்ணியிருக்கேன். நம்ம கூட கொடுத்தா தான் பண்ண, அங்கே தான் ஒன்றுமே இல்லைங்கறியா. என்ன பண்ணியிருப்பாங்க? நான் வரையில தான் அரிசி பொறுக்கிட்டு இருந்தது. சரிப்பா, புளி கரைச்சி ரெண்டு உப்பு கலை போட்டால் கூட சாராச்சு. ஐயா அவ்வளவு தான். அந்த கத்தாளுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போயோ. இல்லை இருந்தால் சொல்ல முடியாது எந்த நேரத்துக்கு எது நிற்கும்னாலும் போல நிலவரம் சொல்ல முடியாது. மத்தியானத்தில் எனக்கு குட்டியான கத்துச்சாயா? அது பாங்காட்டுக்குள்ள இருக்கு, தண்ணி குடிச்சு போயிருக்கு. பொழுதா நேரமெல்லாம் சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா பார்த்து போ. சரி போய் சக்கரத்தோடு எடுத்து கொடுத்து ஆயால ஒரு டம்ளர் டீ வைக்க சொல்லி. பன் இருக்குது, பண்ணை தொட்டோம்னா ராத்திரி பசி எடுக்காது. ஏன் பார்க்கலாம், நல்லாவே இருக்குதுல்ல. அப்புறம் நல்லா பன் இருக்குது. இப்போ முறுக்கு வேண்டாம் காலையில் இருந்துக்கலாம். பண்ணு சார், பண்ணை நினச்சிட்டா ராத்திரி பசிக்க சோறாக்கலாம் கூட தொந்தரவு இல்லை. ஏன் ஆ கப்புல தீய போட்டுரு சமையல் கட்டில. வெளி தீ போட்டு மலைகள் வந்துரு நினைக்கிறேன். சமையல் கட்டில கொஞ்சம் அதனால தீய போட்டு கம்மல் கொந்துக்கலாம். வராது புளியமத்தடிலையா? போட்டுக்கலாமா? கட்டை இருக்குதா? சரி அப்ப எடுத்து போடு. சாய தீ வைக்கிறதுக்குள்ள தீய போட்டுறிய வெளியே. கொஞ்ச நேரம் கொந்துக்கலாம். இல்லை நம்ம வாசலே விட்டுக்கலாம். நான் கறி ஆக்கணும்ல, அந்த 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 அடுப்பு இருக்குல்ல, அது பெருங்கடையை வச்சா அது மேலேயே வச்சு எரியுது ஐயா. எந்த கையை குத்துது? சரி விடு, புளிய மத்தடி போடு. முதல்ல போய் தாத்தனுக்கு நல்ல போர்வி எடுத்து ஜம்முன்னு போத்தி விட்டுலாம். ஆத்தனால ரொம்ப சந்தோஷப்படுவாப்புல. நல்ல மொத்தமான போர்வி இல்லை. அத்தனை எப்படி தூக்கிட்டு வருவேன்? தூக்கலாம் தூக்கல, இப்போ நாளைக்கு போய் தூக்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்தா கிடக்குது. எல்லாத்தையும் ஒரே நாளில் சமைக்க முடியுமா? ஓ என்ன சத்தம் ஓடுது மயிலா? பார்த்து போயோ, பார்த்து போயோ. அதுக்கும் சாத்தன் சொற்று ஓடுவேன். அரிசி கிரிசி எல்லாத்தையும் நாளைக்கு போய் தூக்கிட்டு வந்துடலாம். இன்னும் கீழே தான் போகணும். தமிழ் அரிசி வீடு அந்த பக்கம் தங்கராஜ் வழி கேட்குற குழந்தைங்க அவங்கட்டுக்கும் போகணும். பெங்க வீட்டுக்குள்ளே வருது. நாளைக்கு வெடிஞ்சிருந்துச்சு நான் இங்கே முதல்ல எங்கள் வீட்டுக்கெல்லாம் பொருளுக்கும் தானே தூரம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரே நாளில் போக முடியுமா? ஒவ்வொரு நாளாக போக வேண்டியதான். போகுது போகுது போய்க்கலாம். என்னையும் செருப்புக்கு மேலே முள்ளேறுது ஐயா. செருப்பில் முள்ளேறி வச்சா இருக்குது. செருப்பு போத்துட்டு காலை குத்துது ஐயா. பொக்குதான் இதுலேயே பொக்குதா? அப்புறம் ரப்பர் செருப்பு உக்காது எங்கேயும். நல்லாவே செருப்பில் ஏறிட்டு தான் இருக்குது. இறக்கத்தில் பார்த்து போக்கு போனோம். மழை வாசம் தான் இருக்கு, சேத்து வாசத்து காணும் வரும். அதுக்கு கொஞ்சம் பார்த்து போ சித்த.
மணி 6 ஆயிடுது, அது இறங்குற நேரம். ஆமா. ம், நல்ல முன்னால தான் நிக்கி. ஆமா, நமக்கு தெரியாது, அது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. நாம சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. முன்னால் நின்னா கூட ரெண்டு வைத்தியகாரன் வரானுங்க, போயிட்டு போறானுங்க, நம்ம கொஞ்சம் ஒதுக்கியே நின்றுறான், அது ஒதுக்கி நினைக்கு. மோசமான வாங்கடையா எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் குடிக்கு வாரது. போயிடுது. பெரிய சீவன் அல்லவா, ஒரு நாளைக்கு 250 கிலோ தீனி, 500 லிட்டர் தண்ணி, தேவைப்படுற ஜீவன் எங்க போகு? அப்புறம் கிடைக்குது அதுக்கு கால் மவுட்டி விடுதுயா, வலிக்குது கால். இங்க செருப்புல ஒரு முள்ளு இருக்க மாட்டேங்குதே, செருப்பை பார்த்துட்டு காலில் ஏறிட்டே இருக்குதுயா. அங்க போய் வீட்டுல போய் பொறிங்கலாம். இங்க பிடுங்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்ப பிடுங்கிட்டு போயிருக்கு. அதனால எங்க நிக்கூடாது, போயிட்டே இருக்கணும். கால் வலிச்சாலும் சரி, கஜி வலிச்சாலும் சரி, பள்ளத்தில் பார்த்துப்போம். வல்ல முடியாது கரும்பு, சத்தம் இல்லாத வந்து நிக்க. ஆமாம், கால் வைக்கிறது அப்படியே கால் கடியா, மணல் மூட்டையாரு பஞ்சு மூட்டையா இருக்கிறதா இருக்கு, சத்தமே வைக்கிறது இல்லையா, சரக்குன்னு சத்தம் கூட வைக்கிறது இல்லை. நம்மளது போல திப்பு திப்புன்னு நம்ம கால் வைக்கிறது சத்தம் வருது. பார்த்து போயோ, அதுதான் எப்படி ஆன உள்ளே ஒரு துணி சத்தமா இருந்ததுல்ல தெரியுதுல்ல. பார்த்து போயா, பார்த்து போயா, பார்த்து போயா, தண்ணி குடிச்சு போக வேண்டியதான். இடத்துல ரத்தி போட்டுருந்தது ஐயா, எங்கேயே காணோம். தென்னையா இங்கே வந்து போட்டுருக்குது வரையா, ஆன ரத்தி. நாம் அங்கே வறுத்துட்டு இருக்கிற போது இங்கே வந்து போட்டு போய்க்குது. இங்கே இங்கே வேலை வேண்டியதான். அதை பார்த்துட்டு அப்புறம் நாம அங்கேயே வேலை வேண்டியதான். ஓ அப்பா, ஏத்தம் ஐயா, மேலு மெதுவாப்போ. வர்றது வாங்காட்டு வழியா தண்ணி குடிச்சு போகுது. இந்த நாய் நம்ம விட்டுருது ஐயா, தயா ஆனவர் தாபு. காலி என்ன கொஞ்சம்
ஏத்த சரியான ஏத்தம் ஐயா. அல்ல வாங்கிய அமுதி போடையா நசுக்கா நசுக்கு நசுக்கு பாக்க சித்த. ஆமா ஒரு வாய்க்குள்ளாயிட்டு போர் எடுத்து பாட்டில் கொடுத்துரு. தக்காளி பழத்தில் நனைஞ்சு போயிருப்போம். படச்சு பாடி வேணுமா? அண்ணனுக்கு வலை கையில் எனக்கு இற கையில் அப்படி இந்தா அண்ணனுக்கு வலது கையில் குடிக்கணும் ஆகாதா? ஆமாம் அப்படி தான் கொடுக்கணும். நீ குடி. நான் குடிக்கிறேன். நீ குடி. நான் உட்காரவில்லை. குடி. குடி. ஆயிரம் மீதியை வச்சுக்க அப்போ குடி. காப்பி குடிச்சு.